வணக்கம் மக்களே, இப்போ நம்ம 2 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் நான் ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் இப்போது நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம என்ன லெவல் பேஸ்ட்டு வேணுமோ, என்ன பதத்தில் வேணுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதம் வந்து ஓகே தான் நமக்கு. முடிச்சுட்டு மல்லித்தலையும் புதினாத்தலையும் ரெடி பண்ண போகிறோம். நான் வீட்டில் இருக்க அளவு புதினாவும் மல்லித்தலையும் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து பெரிய வெங்காயம் ரெடி பண்ணுறோம். பெரிய வெங்காயம் தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தக்காளி அதே மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் அதே மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மசாலா பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதே மாதிரி தயிர், பிரியாணி பொருளான பட்டை லவங்கம், அடுத்து எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், அதை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது 2 கிலோ மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, தக்காளி கட் பண்ணது, மல்லித்தலை புதினாத்தலை, பட்டை லவங்கம் இலையெல்லாம் இருக்குது, அடுத்து பச்சை மிளகாய், கூடவே தயிர், எண்ணெய், உப்பு, மல்லித்தூள், பிரியாணி தூள், கூடவே தனி மிளகாய்த்தூள், அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இதை வச்சு செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. திடீர்னு 20 பேர் வந்துட்டாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறதோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது டேக்ஸாவை வந்து வச்சாச்சு. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நல்லா சட்டி காயிற அளவு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது சட்டி காஞ்சிருச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றும் போதே நீங்கள் பார்க்கலாம், நல்லா புக வருதுன்னா சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ ஓரளவு எண்ணெயுமே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கிற அந்த இலை, பட்டை, லவங்கம், அந்த பூவு, கிராம்பு இதெல்லாம் வந்து போடுறேன். போடும்போதே தெரியும் லைட்டாக உங்களுக்கு எண்ணெய் வந்து பொரிஞ்சு வர்றது. இந்த ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து கருகாது, ஓகேவா? அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா மைல்டாக வந்து ஸ்மெல் வரும். கருகிருச்சுன்னா வந்து பிரியாணி நல்லா இருக்காது. இந்த ஃப்ளேமில் வச்சே நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவு ஓகே தான். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்குறேன், போட்டுட்டு அதையும் கூடவே கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. ஓரளவு வெங்காயம் வந்து லைட் லைட்டாக ப்ரௌன் ஆகிக்கிட்டே வருது. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் அடி பிடிக்காது. கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேஸ்ட் வந்துருச்சு. கூட வந்து பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினாத்தலை மூணையும் வந்து ஒன்றா நான் சேர்க்குறேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கிளறுங்க, நல்லா கிளறிட்டு ஓகே. இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்து பிரியாணி வந்து ரெடியாக போகுது. அடுத்து வந்து தக்காளி நம்ம போடணும். தக்காளி போட்டு அதையும் நல்லா மசித்து கொஞ்சம் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது மசாலா போட போகிறோம். கொஞ்சம் மல்லித்தூள் முதல்ல நான் சேர்க்குறேன். தேவையான அளவே சேர்த்துக்கலாம் நீங்கள். 2 கிலோ பிரியாணிக்கு நம்ம ஒரு 5 ஸ்பூன்லேருந்து ஒரு 7 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அதே மாதிரி காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து அதே மாதிரி ஒரு 4-4 5 நம்ம வந்து அந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்து வந்து பிரியாணி மசாலா வந்து போட போகிறேன். பிரியாணி மசாலா அதே மாதிரி ஒரு 5-10 வந்து போட்டுக்கலாம் நீங்கள். 2 kgs போடணும் போது அந்த அளவு வந்து தேவைப்படும் நமக்கு. போட்டு அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக நமக்கு வந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு நல்லா ஸ்மெல் வர அளவு வந்து தெரியும், ஓகேவா? நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வந்துடுச்சு, பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே. வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். நம்ம தயிர் வந்து இப்போ நான் 2 kg மட்டன் பிரியாணிக்கு வந்து 2 பாக்கெட் தயிர் சேர்த்துக்கிறேன். என்னென்னா திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு செய்யறதுக்காக நான் இவ்வளோ அளவு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு டக்குன்னு நான் செய்கிறேன். 2 பாக்கெட் தயிர் வந்து நமக்கு ஓகே தான். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு.
ஓகேவா, கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, கிண்டுறது மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போது நான் மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். மட்டன் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியேவும் என்ன பண்ணணும், நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மட்டன் வேகிற பதத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பாருங்கள் இப்போ நான் எல்லாமே மட்டன் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டு இப்போ நான் வந்து நல்லா கிளறி விடுறேன். ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகி ஓரளவு நல்ல பதத்துக்கு வந்து வந்துடுச்சு. இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நல்ல ஸ்மெல் வருது, பயங்கரமாக ஸ்மெல் வருது, பிரியாணி ஸ்மெல்லு பாருங்கள். இந்த அளவு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விடாமல் கொஞ்சம் மசாலாலாம் கறியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வச்சு எடுத்துக்கிறணும். ஓகே, நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்போது கறி வேகிற அளவு ஒரு கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த அளவு தண்ணி வந்து ஓகே தான், ஏன்னா கறி வேகணும்ல, நமக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போது கொஞ்சம் தேவையான அளவு கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, நல்லா கிண்டியாச்சு. நல்லா கிண்டிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலையா திரும்ப கொஞ்சம் உப்பு போடலாம், தப்பு இல்லை. டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு நிறைய ஆகிடுச்சுன்னா அதை வந்து பெரியவங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் மூடி வச்சிட்டேன். எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பிரிஞ்சு வருது. கறி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஓகே, ஓரளவு இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லாவே வெந்திருக்குது. இப்போ தண்ணி பத்தலை, கொஞ்சம் அடி பிடிக்கிற பதம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கறி நல்லாவே வெந்தனால நான் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. இப்போ வந்து 2 கிலோ பிரியாணிக்கு நான் 4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 4 கிலோ அரிசி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வந்து நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா தண்ணி, அதாவது உலை வந்து கொதிக்கணும். அதனால் உப்பெல்லாம் போட்டு நம்ம அதை மூடி வைக்க போகிறோம். இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் அது கொதி வரணும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டரிசி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வீட்டரிசி வந்து நான் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், வீட்டரிசி தான் போட்டுட்ருக்கேன் நான். கரண்டியில் எடுத்தே போட்டுக்கோங்க. ஓகே, பாருங்கள் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு கிளறு கிளறிக்கோங்க. பாருங்கள், தண்ணி வந்து கரெக்டாக அளவு பதமாக வந்து வைக்கணும் நம்ம. பாருங்கள், ஓகே. இப்போது எல்லாம் போட்டுட்டு நல்லா எல்லாம் பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஓரளவு சாப்பாடு இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, அரைப்பதத்தில் வந்து இருக்குது. பார்த்தாவே தெரியும் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு நமக்கு சாப்பாடு. நல்லாவே வெந்துருச்சுருங்க சாப்பாடு. பாருங்கள், அடிப்பிடிக்காத அளவு நம்ம பிரியாணிக்கு லாஸ்ட் வரைக்கும் பண்ணுற விஷயம் கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு மாறாது. ஸோ தண்ணி கொஞ்சம் வத்த வந்து நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஓரளவு தண்ணி நல்லாவே வத்திருச்சு. ஓகே, கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. பிரியாணி பதத்துக்கு வந்து சாப்பாடு வெந்துருச்சு. இப்போது தம் போட்டாச்சு. தம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சட்டியில் எப்பயும் இருக்கிற மாதிரி சுடுதண்ணி வச்சு தம் போட்டுக்கலாம். ஓகே, பிரியாணி, மட்டன் பிரியாணி 2 kgsல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதம் வந்து நல்ல கறியோட மிக்ஸ் ஆகி நல்லாவே வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் நல்ல லைட் ப்ரௌன் கலரில். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஸ்மெல்லியாக இருக்குது. சூப்பர், பார்த்துக்கிட்டிங்களா, நல்லா கறியுமே நல்லா வெந்திருக்கு. இப்போது என்னோடய பையனுக்கு நான் சாப்பாடு போடுறேன். அவனோட ரியாக்ஷன் பார்க்குறீங்களா, சூப்பராக இருக்குது. நல்லா ஆவி பறக்குது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பாருங்கள் வாவ், செம ஸ்மெல்லியாக இருக்குது. கூடவே தயிர் பச்சடி வச்சுருக்கோம். பாருங்கள், ஏ சூப்பர், தேங்க்யூ ஃபார் ஆல், தேங்க்யூ.